இவ்வளோ கிட்ட எத்தனை வந்து விட சொல்லாமா, சுவராக இருக்குது இந்த இடம். வண்டி எப்படி வெளியே எடுக்க போகிறோம்னு தெரில. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 8 மணி ஆகுது. டீ சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். லோடு பார்த்தீங்கன்னா நேற்று இறங்கியாச்சு. இறக்கிட்டு ரிசீவ்டெல்லாம் வாங்கியாச்சு. நைட்டு ஓனர்கிட்ட கூப்பிட்டு சொன்னோம். நான் சொல்கிறேன் அது அப்புறமா என்னன்னு சொல்லிட்டு. 237 லிட்ரு எப்படி 4 மேலே தான் வந்திருக்கு மைலேஜ். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஈவினிங் ஒரு 5 மணி ஆகுது. நம்ம லோடு ஏற்றுறதுக்கு பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கு வந்திருக்கோம். இந்த வரைக்கும் பார்த்தீங்களா ரெட் கலரில் அதுதான் கம்பெனி. ஒரு 12 மணிலாம் வந்தாச்சு. என்ன ஊருக்கு லோடு ஏற்றுறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூருக்கு தான் லோடு ஏற்றுறோம். என்ன லோடுனாக்கா பழுப்பு லோடு. ஏன் கோயம்புத்தூருக்கு ஏற்றுறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு விஷயம் இருக்குது, நான் சொல்கிறேன். ஊர் பக்கம்தான் ஏற்றுறோம் நம்ம. ஸோ ஏற்றிட்டு பார்ப்போம். 12 மணிக்கே வந்தால் இப்போ தான் விட்றாங்க. யாரை கேட்டாலும் வந்து 4 நாள் ஆகுது 5 நாள் ஆகுதுன்றாங்க. நம்ம கிருஷ்ணகிரியில் தான் லோடு ஏற்றிட்டுருக்கோம். இங்கே அப்போலோ பழுப்பு கம்பெனியில் ஹெல்மெட்டு. இந்த ஹெல்மெட்டு பார்த்தீங்கன்னா 150 ரூபா ஒன்று. சேஃப்டி ஷூ இருக்கணுமா? இந்த ஷூ ஒன்று வாங்கிட்டு ஷூ வரக்குள்ளே வாங்கிட்டு வந்தோம். இந்த ஹெல்மெட்டு பார்த்தீங்கன்னா அப்போ வாங்கிட்டு வந்தோம். அப்படியே சும்மா அப்படி கை வச்சு அம்முங்கனாலே உடஞ்சிடும் போலுக்குது. ஹெல்மெட் இருக்கணுமா? கண்டிப்பாக. இது எதுவுமே அவனுக்கு தர மாட்டானுங்களாம். நம்மளே தான் நம்ம காசு போட்டு தான் வாங்கி போகணுமா? இப்போ பார்க்கலாம். உள்ளே விட சொல்லிக்கிறாங்க வண்டி. இப்போ தான் என்ட்ரி பண்ணிட்டு வந்தேன். நான் உள்ளே விட்டு நான் அப்புறமா பேசுகிறேன். கடுப்பேத்துறாங்க மயிலாட், கடுப்பேத்துறாங்க மயிலாட்.
லோடு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஏற்றிருக்கிறாங்க, மீதி வந்து ஏதோ செகண்ட் கேட்டில் போய் ஏற்ற சொல்லிக்கிறானுங்க. அதனால் இட போட்டேன், செகண்ட் கேட்டில் போய் ஏற்றுவோம். டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸில் அது இல்லாமல் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அங்கே வந்து 5 நாள் ஆகுது 4 நாள் ஆகுது, யாரை கேட்டாலும் 3 நாள் ஆகுது 4 நாள் ஆகுதுன்றாங்க. உள்ளே ஒரு கேன்டீன் வசதி கிடையாது, சாப்பிட்றதுக்கு வெளியில் ஹோட்டலும் கிடையாது, ஒரே ஒரு டீ கடை இருக்குது, பொட்டி கடை, அது மட்டும்தான். எப்படி 4 நாள் 5 நாள் இருந்தாங்கன்னு தெரியல, உண்மையாகவே அவ்வளோ ஒரு டென்ஷன் ஆகுது. என்ன கதைனாக்கா, நம்ம வந்து ரெஸ்ட் இறங்க போகிறோம் இந்த ட்ரிப்பு, அதுதான் கதையே. ரெஸ்ட் இறங்குறோன்னு சொன்னனால தான், ரெஸ்ட் இறங்குறோன்னு சொன்னனால இப்போ இங்கேருந்து ஊர் பக்கம் ஏற்றுனாங்க வண்டி, அதனால தான் நம்ம ஊர் பக்கம் ஏற்றுறோம். சரி, ஏதோ ஒன்று ஏற்றிட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து மாட்டிக்கினேன். நம்ம நேற்றே பார்த்தீங்கன்னா லோடு இறக்கி முடிச்சாச்சு, இதோ இன்றைக்கி ஒரு நாள் போயிடுச்சு. இவன் எப்போ ஏற்றி எப்போ விடுவாங்கன்னு தெரில, பார்ப்போம். நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக லோடு ஏற்றியாச்சு. லோடு ஏற்றிட்டு மோர் ஃபார்மாலிட்டியாக தார் பை போட்டு கட்டியிருக்கேன். இன்னைக்கு இது பாருங்க, நம்ம வண்டி இப்போதான் வெளியே போய் சாப்பிட்டு வந்தோம். உள்ள கேன்டீன்லாம் எதுவுமே கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் வரும். நடந்தே போய் இப்போதான் சாப்பிட்டு வந்தோம் வண்டி. அந்த பில்லு பார்த்தீங்கன்னா இன்னும் ரெடி ஆகலை, ரெடி 11 மணி ஆகும்னு சொல்லிக்கிறாங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:45 தான் ஆகுது. இப்போ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்போ தராங்கன்னு சொல்லிட்டு. எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கிடையாதுங்க, ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து சரியா இல்லை, ஒன்றும் இல்லை. அப்படியே ஹோல்ட் ஆன், தேர் இஸ் பார்த்தீங்கன்னா லோடு ஏற்றிட்டு நம்ம கிளம்பிட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 10:30 ஆகுது. கிளம்பி வந்து இப்போ தான் அங்கே நிறுத்தி சாப்பிட்டு அப்படியே கிளம்பி போகிறோம். நேராக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தான் லோடு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போகிறோம், டே கிருஷ்ணகிரியிலேருந்து வீட்டுக்கு போயிடுவோம். நம்ம போயிட்டு சொல்லியிருக்கேன் மேனேஜர்கிட்ட,
டிரைவர் யாருன்னா வந்து சங்ககிரிலாம் மாற்றி விட சொல்லி அவங்க பார்க்குறேன்னு சொன்னார். அப்படி இல்லைனாக்கா நீயே போய் இறக்கிட்டுக்கண்ணே அப்படின்னாரு. இறக்கிட்டு நம்மளே வந்து மாற்ற சொல்லிக்கிறாரு இந்த வண்டியை. தெரியல என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். லோடு இறக்கிட்டு வண்டி அங்கேயே கூட விட்டுட்டு நம்மளே வந்து மாற்றி சொல்லிக்கிறாங்க. ஆனால் நம்ம வண்டியில் வேலை இருக்குது, பிரேக்கெலாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக நிற்க மாட்டேங்குது. என்னன்னு சொல்லிட்டு பட்டறையில் தான் விட்டு வேலை செய்யணும், அது சொல்லணும். போயிட்டு தான் பார்ப்போம். நேற்று நைட்டே பார்த்தீங்கன்னா லோடு ஏற்றிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10:30 பில்லு வந்தது பார்த்தீங்கன்னா காலைல தான் பில்லு வந்துச்சு. இதுக்கிடையிலே நான் ஒரு 3 மணிக்கோ 3:15 போய் கேட்டேன், அப்பயும் பில்லு வரலன்னு தான் சொன்னாங்க. சரியான ரெஸ்பான்ஸே கிடையாது அந்த கம்பெனியில். 3 நாளாக 4 நாளாக பில்லு வராமலாம் படுத்துட்ருக்குறாங்க. உள்ளே கம்பெனி உள்ளே போயிட்டு ஒரு கேன்டீன் கிடையாது, வெளியில் வந்தால் ஒரு கடை கிடையாது, ஒரு டீ குடி கூட வந்து கடை இருக்குது, சுத்தமாக நல்லா இல்லை. அது அந்த மாதிரி ஒரு கம்பெனியாக இருக்குது, ரொம்ப ஒஸ்ட்டு. ஆனால் யாருக்கிட்டுமே ரெஸ்பான்ஸே இருக்காது. சரியா ஒரு பில்லு வந்தால் கூப்பிட மாட்டாங்க, கால் பண்ணி நம்மளே போய் கேட்டால் தான். வண்டி எங்கேயோ நிற்கிது, பில்லு கொடுக்குற இடம் எங்கேயோ இருக்குது. அதுக்கும் இதுக்கும் நடந்து நிற்கிறதையே சரியாக போச்சு. சேலம் தாண்டி இருக்கிறோம். டைம் பார்த்தீங்கன்னா 2:45. நமக்கு சங்ககிரிக்கு இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர் இருக்கு. முன்னாடி போய் நிறுத்தி குளிச்சுட்டு அப்படியே கிளம்பலாம். குளிச்சுட்டு சாமான்லாம் கழுவிட்டு வண்டியெல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறமா போகலாம். பழுப்பு பார்த்தீங்கன்னா பிரேக் அடித்தாலே முன்னாடி நம்ம வண்டியெல்லாம் பிரேக்கே இல்லை, பழுப்புலாம் முன்னாடி வந்திருக்கு. கீழே தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பின்னாடி போகாமல் இருந்தால் சரி, பின்னாடி போகிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஒரு டீ ஒன்று குடிச்சிட்டு அப்படியே கிளம்பலாம். வெறும் பிளாட்ஃபார்ம் போய் தான் போட்டு கட்டிக்குது. ஃபைனலி பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:30 ஆகுது. எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சங்ககிரி வந்து டோல்கேட்டில் தான் இருக்கும். டோல்கேட்டுக்கு முன்னாடி அதுக்கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் ஒன்று ஆச்சு. என்னன்னாக்கா டயர் வந்து நம்மளது ஹவுசிங் வந்து உள் டயர் வந்து வெடிஞ்சு போச்சு. அது எப்படின்னாக்கா சூடு ஏறி தான் வெடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வேறு எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை, டயர் சைடில் எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை, அது ஹீட்டில் தான் வெடிஞ்சிருக்கும். டயர் வெடிஞ்சிச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம டோல்கேட்டு முன்னாடி அங்கே பஞ்சர் கல்லில் விட்டு ஸ்டெப்னி மாற்றிட்டு அங்கே தான் வந்து இப்போது குளிச்சுட்டு துணியெல்லாம் துவைச்சி போட்டு வண்டியை கழுவிட்டு சாமான்லாம் கழுவி முடிச்சுட்டு இப்போ தான் வந்து கிளம்ப போகிறேன். நேராக கிளம்பி நம்ம ஆஃபீஸ்க்கு போவோம். இன்னும் ஃபோன் பண்ணி சொல்லலை, டயர் வெடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு மேனேஜர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டு ஸ்டெப்னி டயர் தான் இப்போதைக்கு மாற்றிருக்கிறேன். அங்கே போயிட்டு என்னன்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு சொல்கிறேன். ஸோ ஆஃபீஸ் போயிட்டு நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். டாட்டா பாய். ஒரே ஒரு டீ ஒன்று குடிச்சிட்டு போகணும், பார்ப்போம். ஆஃபீஸில் போயிட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம அப்படியே கிளம்பி போகலாம். பாயிண்ட்டுக்கு நேரம் பார்ப்போம். வண்டி பார்த்தீங்கன்னா கேபின் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கழுவி முடிச்சிட்டேன். சரியான வேலை, ஒரே ஆள் துணியெல்லாம் துவைச்சி போட்டு சாமான் கழுவிட்டு சாமான்லாம் கழுவுனா வண்டி துடைச்சிட்டு ஃபுல்லாக கேபின்லாம் கழுவி விட்டு நானும் துணி துவைச்சிட்டு குளிச்சுட்டு தான் கிளம்ப போகிறேன். ரைட் சைடு ஹவுசிங் வீல் தான் வந்து நம்மளது டயர் வெடிஞ்சிச்சு. இந்த ஸ்டெப்னி இப்போ போட்டிருக்கேன். டயர் பிளாஸ்ட் ஆனது பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் பாருங்க.
சதர்கோலமா ஆயிடுச்சு. ஓகே கிளம்பலாம், பார்ப்போம் ஆஃபீஸ் போயிட்டு என்ன சொல்கிறான்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.